வணக்கம் நேயர்களே, ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவம் சம்பந்தப்பட்ட 6 நிபுணர்கள் வந்திருக்காங்க. உங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளையும் நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம கூட மிஸ்ஸஸ் ராதிகா வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர். மேடம், உங்க துறையை பத்தி நீங்க சொல்லுங்களேன். அதாவது சிறப்பு மாணவர்கள், சிறப்பு மாணவர்கள் டிசேபிள், நிறைய வெரைட்டியான டிசேபிள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்கள் துறைக்கு வராங்க. கல்வி சம்மந்தப்பட்டமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறோம். சிறப்பு உபகரணங்கள் கொடுத்து அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து அவங்களுடைய ஏடியல், அதாவது வாழ்க்கையுடைய அடித்தரமான வேலைகள், அது ஃபஸ்ட்டு முதன்மையான வேலைகள் என்னென்னா ஏடியல் தானே ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்கள் டீச் பண்ணுறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் சரி, அதாவது மற்றவங்க கூட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும், மற்றவங்க கிட்டே எப்படி பழகணும், ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ சிறப்பு கல்வியில் அதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், பயிற்சி அளிக்கிறோம். டாக்டர் டி சுரேஷ், இவர் வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். டாக்டர், உங்கள் துறையை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து நம்ம நாட்டில் வந்து அவ்வளோ யாருக்கும் அவேர்னஸ் இல்லை. இப்போ எந்த வியாதியோ இல்லை பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து அன்றாட வேலைகளை செய்ய முடியாது. ஸோ அந்த பட்சத்தில் நாங்கள் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவங்க வேலையை அவங்க செய்கிற மாதிரி பண்ணுறது தான் மெயின்லி இந்த ஆக்குபேஷன் தெரப்பி. மற்ற இல்லாமல் அவங்க இப்போது டிசேபிலிட்டி, ஊனமுற்ற பிறகு என்ன வேலை அவங்க எடுத்து செய்யணும், அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறது தான் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஓகே டாக்டர், இப்போ நமக்கு ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர், உங்கள் வயது? என் பேர் ராஜா, வயது 42. ஐயா, உங்களுக்குள்ள பிரச்சனையை சொல்லுங்கள். என்ன வெயிட் இருக்கீங்க சார்? என்ன வெயிட் இருக்கீங்க நீங்க? உங்களோட வெயிட் என்ன? நான் வந்து 62 கிலோ இருக்கிறீங்க. என்ன வயசு? 42 தான். அது சரி. ஆக்சுவலாக சொல்லுங்கள், இப்போ ஏதாவது ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அப்புறம் எனக்கு வந்து பரவாயில்ல, ஃபிசியோதெரப்பிஸ்ட் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுங்க, எப்போவுமே கால் மூமெண்ட் வச்சுருங்கன்னு. ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் ஏறுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அந்த ஸ்டெப்ஸ் ஏறப்ப தான் நான் திரும்ப பெயினை ஃபீல் பண்ணுறேன். அப்படிங்களா? இப்போ எந்த காலில் ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது? போத் லெக்ஸ் சார. ரெண்டு போத் லெக்ஸுமே இருக்கு இல்லையா? அதாவது இதில் வந்து நாங்கள் ஒரு சின்ன டெக்னிக் சொல்லி கொடுக்கறது உண்டு. மேலே ஏறும்போது கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கிற காலை மேலே வச்சு ஏறணும். படிக்கட்டில் ஏறும்போது அடுத்த ரெண்டாவது காலை வச்சு நீங்கள் ஏறினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின் வந்து அந்த ஜாயிண்ட்டில் கம்மியாக இருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் அந்த முட்டுக்குரிய எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணுறீங்களா நீங்கள்? ஓகே. ஆக்சுவலாக அந்த இதுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஐசோமெட்ரிக் குவாடிசெப்ஸ் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீக்கு. அதே மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் எக்ஸசைசஸ், அது ஒரு மசில் வந்து அந்த நீ ஜாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ண பண்ண இந்த மசில்ஸ் எல்லாம் டோனப் ஆக இந்த ஜாயிண்ட்டில் இறங்குற ஒரு ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பெயின் வந்து ரிலீவ் ஆகும். அதே நேரம் வந்து அவங்க என்ன ஒரு விஷயம் முக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா, எந்த மாதிரி ஒரு வேலைகளில் வந்து அவங்களுக்கு அது ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி அந்த வேலைகளை கொஞ்ச நாளைக்கு குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக எல்லா வேலைகளையும் அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் இதில் முக்கியம். கண்டிப்பாக தெளிவான ஒரு பதில் சொன்னீங்க, கண்டிப்பாக இது உபயோகமாக இருந்திருக்கும். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. உங்கள் பேர் சார், உங்கள் வயது? முத்துராமன், நச்சரபாளையத்தில் பேசுகிறேன். ஓகே, யார்கிட்ட பேசணும் சார்? ஃபிசியோதெரபி. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். எனக்கு பக்கவாதம் வந்து ஒரு 10 மாதம் ஆகிடுச்சு சார். சரிங்க. இடது இடத்துல பாதிக்கப்பட்டு நடக்கிற நடக்க முடியாமல் இருந்தப்ப நடக்கிறேன். சரிங்க. ஆனால் அவ்வளோ ஃப்ரீயாக நடக்க முடியல, கையால் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல சார், இடது கையால். சரிங்க. அதை வந்து குணப்படுத்த முடியுமா? அதாவது இப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்குன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? வந்திருக்கு இல்லையா? உங்களுடைய வேலைகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு முடியுது இல்லையா? சில வேலைகளை செய்ய முடியுது. ஆமாம் சார, ரைட் ஹேண்ட்ல முடியுது சார். புரியல. வலது கையால் தான் சார் முடியுது, இடது கையில் முடியல சார். இடது கையை வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நடக்கிறது நடக்கிறது எப்படி சார்? ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கலாம் சார், டிஸ்ட்ரிக்ட் பிரச்சனை. சரிங்க. இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கலாம் சார். சரிங்க. அதாவது இப்போது ஸ்பெசிஃபிக்காக சில எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து இந்த கைக்கெல்லாம் இருக்குது இப்போது. அதாவது ஹேண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபிசியோதெரப்பிலேயே பார்த்தீங்கன்னா நியூரலஜின்ற ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக சில உபகரணங்களோடு பயன்படுத்தி
எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போது ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போயிட்டு நீங்கள் தொடர்ந்து அந்த கைக்குரிய எக்ஸசைஸும் அந்த உங்களுடைய வேலைகளை எப்படி நீங்கள் வந்து இருக்கிற மசில் பவரை வச்சு நீங்கள் எப்படி அந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வேகமாக ரெக்கவரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதில். கண்டிப்பாக டாக்டர். அடுத்து நம்ம கூட மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சைக்காட்ரிக் நர்சிங் தெரபிஸ்ட் இல்லையா மேடம்? உங்கள் துறையை பற்றி சொல்லுங்கள் மேடம். மென்டலி இல், இப்போது ஸ்கீசோஃப்ரீனியா, மேனியா, இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து வார்டில் அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வார்டில் அட்மிட் பண்ணும்போது சைக்காட்ரிக் நர்சஸ் வி டேக் கேர் ஆஃப் தேம் கம்ப்ளீட்டாக. இனிஷியலாக அவங்க வரும்போது சம் பேஷண்ட்ஸ் மேபி வயலண்ட், சம் பேஷண்ட் மேபி டிப்ரெஸ்ட். ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க பர்சனல் கேர் இருக்காது. ஈவன் ஃபுட் இன்டேக் கூட ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இப்போ நர்சிங் பர்சனல் இருக்கும்போது நர்சஸ் டாக்டர்ஸ் அவங்கள அந்த யூனிஃபார்ம் பார்த்தாலே பேஷண்ட்ஸ் தே ரெஸ்பெக்ட் அண்ட் தே கோஆப்ரேட் ஆல்சோ. ஸோ அங்கே பேஷண்ட்ஸை வந்து பார்த்துக்கிறது கம்ப்ளீட்டாக வி டேக் கேர் ஆஃப் தெம் இந்த வார்ட்ஸ். ஈவன் கம்யூனிட்டியில் கூட இந்த சைக்காட்ரிக் நர்சஸ் வி ஹாவ் அவர் ரோல். இப்போ இந்த கம்யூனிட்டி செட்டப்பில் போய் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி இல்னஸ் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணுறது, சர்வே பண்ணுறது. ஸோ ஈவன் டேக்கிங் கேர் ஆஃப் தெம் இந்த கம்யூனிட்டி ஏரியா. ஸோ வி ஹாவ் வைட் ஸ்கோப் இன் சைக்காட்ரிக் நர்ஸ். அடுத்து நம்ம கூட இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் சார். மேடம் வணக்கம். சார் உங்க பேரு, உங்க வயது? மேடம் சுந்தரம், கோயம்புத்தூர். சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை, யார்கிட்ட பேசணும் சார்? ஆமாங்க மேடம், குழந்தைக்கு சரியா பேச்சு வர மாட்டேங்குது மேடம். சரி டாக்டர், இது ஆடியாலஜி சம்பந்தப்பட்ட டாக்டர் இங்க வந்திருக்காரு, டாக்டர் புருஷோத்தமன். குழந்தைக்கு என்ன வயசு ஆகுதுங்க? 12 வயசு ஆச்சு மேடம். ஓகே, இன்னும் பேசவே இல்லைங்களா? இல்ல சொல்றாங்க, சொல்றது அப்பா அம்மா எல்லாமே எல்லாம் சொல்றாங்க. ஓகே, ஆனா சரியா வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல இப்போ வந்து இப்போ சாப்பாடு வேணும் இல்ல பால் வேணும் அப்படினா எப்படி கேக்குறாங்க அவங்க? கேக்குறாங்க இல்ல சைக்க பண்றாங்களா? கேக்குறாங்க. அப்பா அம்மா எல்லாமே கரெக்ட்டா சொல்றாங்க, எல்லாமே எல்லாத்து கூட மாமா அதெல்லாம் கரெக்ட்டா பேசுறாங்க. ஓகே, சரியா வந்து நமக்கு அந்த முழுமையா வந்து அர்த்த முடிஞ்சா புரிஞ்சிக்கிறது. ஓகே, மூல வளைச்சு எப்படி இருக்கு அவங்களுக்கு? மூல வளைச்சுல நல்லா இருக்கு, எல்லாமே செய்யறாங்க, புடிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஓகே, மற்ற வயசு குழந்தைங்க மாதிரி லைக் இப்போ 12 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக பேசுவாங்க, அந்த அளவுக்கு பேசுகிறாங்க இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்களா? கூட போகிறான், வண்டியில் வருவான் போவான், கடையில் போய் அவனே சொல்லி ஜாமானை வாங்குவான், எல்லாமே பண்ணுறாங்க சார். ஓகே, இப்போ வந்து அவங்க பேசுறது வந்து திருத்தமாக இல்லை இல்லைங்களா உங்களுக்கு? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு வந்து காது எப்படி கேட்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். காது செக் லைக் சப்போஸ் காது நல்லா கேட்குது அப்படின்னா பேசுறதுல என்னென்ன வார்த்தைங்க அவருக்கு வந்து பேசுறப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு செக் பண்ணிட்டு அந்த வார்த்தைகளை வந்து பயிற்சி மூலமா சரி பண்ணலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காதும் செக் பண்ணும் பிளஸ் மூளை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணும். ஏன்னா 12 இயர்ஸ் ஆச்சு ஆனா பேசுறது கொஞ்சம் திருத்தமா இல்லைன்றீங்க. ஸோ மூளை வளர்ச்சி ஒரு முறை செக் பண்ணிட்டு அந்த எந்தெந்த வார்த்தைங்க பேசுறப்ப அவருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு பயிற்சி மூலமா சரி பண்ணலாம் அது. ஆனா அது நீங்க சீக்கிரம் கொண்டு கூட்டிட்டு போயிட்டு காட்டணும். இன்னும் லேட்டாக பேச்சு இன்னும் லைக் இன்னும் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரம் காட்டினீங்கன்னா பயிற்சி மூலமாக சரி பண்ணலாம் அது. கண்டிப்பாக டாக்டர், அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும். அடுத்து இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து ஸ்ரீதேவிங்க. உங்களுக்கு எந்த டாக்டர் கிட்ட பேசணும் சொல்லுங்க? ஃபிசியோதெரபி டாக்டர் கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. சார் நான் வந்து எனக்கு வந்து வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கு சரிங்களா, அது எப்படி ரிகவர் பண்ணனும்னு எனக்கு தெரியல. வாக்கிங் போனா கால் வலி வந்துருது. என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 31 ஆகுது எனக்கு. எனக்கு एक्चुअली ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஸ்பைனல் கார்டு அடிபட்டு இருந்தது. அந்த லெகமெண்ட் வந்து ஒரு 2-3 லெகமெண்ட் விலகிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு. அது மட்டும் எனக்கு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு. நான் டெய்லரிங் பண்றேன் வீட்ல, 24 ஹவர்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஓ, சிட்டிங் ஜாப் நிறைய உங்களுக்கு? வெயிட் வந்து 65 இருக்கு எனக்கு. அதே மாதிரி எனக்கு லோ பிபி இருக்கு. கொஞ்சம் சாப்பிடறத கண்ட்ரோல் பண்ணனா எனக்கு லோ பிபி வந்து மயக்க போட்டு கீழே விழுந்துருவேன். அந்த ப்ராப்ளம் இருக்கிறது. நான் 2 நாள் வாக்கிங் போனேன், கால் வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வாக்கிங் போனால் வெயிட் குறையும் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வாக்கிங் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அன்இவன் சர்ஃபேஸில் வாக்கிங் போகக்கூடாது. நீங்கள் நடக்கிற உங்களுடைய அந்த தரை வந்து ஒரு சமதளமான ஒரு தரையில் தான் வாக்கிங் போகணும். ஏன்னா எல்லோரும் வாக்கிங் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு அன்இவன் சர்ஃபேஸில் போகும்போது அதுவே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாயிண்ட்லாம் ஸ்ட்ரெயின் ஆகும், அதனால கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு வலி வரும்.
ரெண்டாவது வந்து நீங்கள் இவ்வளோ நாள் நடக்காமல் இருந்து நடக்கிறதுனால கூட சம்டைம்ஸ் அந்த மசில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுனாலையும் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து வலி இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் வாக்கிங் வந்து இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து அதர் எக்ஸசைசஸ் அப்படின்றது என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்டாமினல் எக்ஸசைசஸ், பேக் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், அதாவது எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க செக் பண்ணி அந்த அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்க 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 உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிட்டிங் பாஸ்டர், இப்போ இவங்க உட்காரன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பொசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்பராக எப்படி உட்காரணும், எப்படி வந்து தன்னை வந்து ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமையும் ஒரு ஃப்ளாபியாக நம்மளை வந்து இன்டியூஸ் ஆகாத மாதிரியும் எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத வந்து அவங்க கற்றுக்கணும். அப்போ தான் வந்து அந்த மசில்ஸ் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃப்ளாபி ஆகாமல் ஒரு டோண்டாக இருக்கும். பாஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது நம்ம கூட டாக்டர் நந்தகுமார் புஜம் இருக்கார். இவர் வந்து ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். டாக்டர் வணக்கம். உங்களோட ஃபீல்ட் பற்றி சொல்லுங்க டாக்டர். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் டீல் பண்ணுவாங்க. அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இருக்குது, மைல்டில் இருக்கா, மாடரேட் இருக்கா, சிவியர் இருக்கா, அதை அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வி டீல் வித் ஆட்டிசம் இருக்குது, லேர்னிங் டிசபிலிட்டி. இதை தவிர மென்டல் இல்னஸ், டிப்ரெஷன், மேனியா, ஸ்கிசஃபினியா, அப்புறம் வேரியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வி கிவ் சைக்கோதெரபீஸ். ஓகே, அடுத்தது நம்ம கூட டாக்டர் ஓகே நமக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர்? என் பேர் பாக்கியலட்சுமி, நான் வில்லிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் யார், எந்த டாக்டர் பேசுங்க? சார், ஒரு வயசு இருக்கும்போது இந்த தடுப்பூசி போடாதனால வந்து மூளைக்காய்ச்சல் ஜுரம் வந்துட்டு அம்மா சொன்னாங்க. அந்த இந்த ரைட் கை கால் வந்து அசையவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேபி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இப்போ கொஞ்சம் நான் தாங்கி தாங்கி தான் நடப்பேன். எனக்கு 27 வயசு ஆகுது. இந்த ரைட் நான் வந்து லெஃப்ட்டு யூஸ் பண்ணிட்டேன், லெஃப்டில் எழுதுவேன். ஆனால் சாப்பிட்றது மட்டும் மட்டும் ரைட் கையில், மற்ற எந்த வேலையும் என்னால் அதில் செய்யவே முடியாது. நான் லெஃப்ட்லேயே எல்லா வேலையும் செய்வேன் நான். அப்புறம் இப்போ வந்து எனக்கு என்னன்னா, இந்த ரைட் கையில வந்து ஒரு வெயிட் தூக்க முடியல. இது ரீச் ஏதாச்சும் ஒரு கல் தடுக்கினா கூட விழுந்துடுறேன், கீழே விழுந்துடும். அப்புறம் அந்த பஸ் கூட அந்த கம்பி பிடிச்சி என்னால ரைட் கையில ஏற முடியல. அது வந்து கொஞ்சம் பெயினா இருக்கு எனக்கு. சாப்பாடு கூட சாப்பிடும் போது, ரெண்டாவது வாட்டி சாப்பிடும் போது கை அப்படி தூக்க முடியல, என்னால ரைட் கை வலிக்குது. அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு என்ன கேள்வியா இருக்கு, எனக்கு குழந்தை பிறந்து 3 வயசு ஆகுது. நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த வயிறு வந்து குழந்தை பிறந்து அதை கட்டுவாங்க, அது கட்டாத எனக்கு விட்டுட்டாங்க. காத்து போயிடுச்சுன்ட்டு வயிறு பெருசாயிடுச்சு. அது வேற இப்போ அது எப்படி, அது பெல்ட், டாக்டர் கிட்ட போய் கேட்டா பெல்ட் போட்டு எக்ஸசைஸ் பண்ணா போயிடும்னாங்க. அது பண்ணா கூட ஆனா போக மாட்டேன், இந்த வயிறு பெருசாவே இருக்கு. எல்லாரும் திரும்ப ரெண்டாவது பிரெக்னண்டா இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. இது ரெண்டு இருக்கு எனக்கு வந்து ஆன்சர். டாக்டர், இந்த மாதிரி பேஷண்ட்க்கு எந்த மாதிரி அட்வைசஸ் கரெக்டாக இருக்கும்? அதாவது இப்போ நீங்கள் சொன்ன முதல் கேள்வி வந்து உங்களுடைய அந்த கை வந்து இப்போது செக் பண்ணி எவ்வளோ மசில் பவர் இருக்குது, எந்தெந்த மசில்லாம் வந்து இப்போ வந்து நல்லா ஃபங்க்ஷனலாக இருக்குது, என்ன கிரேடில் அந்த மசில் வந்து இப்போ இருக்குது, அதுலேருந்து அடுத்த கிரேடுக்கு அந்த மசிலை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரபி கொடுக்க முடியும். இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு நடக்கும்போது கீழே விழுந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், உங்களுடைய வாக்கிங்கை எப்படி நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக நடக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து உங்களுடைய ஃபுட்டுடைய இது இருக்கு இல்லையா, விட்த் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எப்படி ப்ராப்பராக நடந்தால் அந்த பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ட்ரெயின் பண்ண முடியும். இதுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் கற்றுக்கலாம். மூணாவதாக நீங்கள் சொன்னது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வயிறு வந்து பெருசாக இருக்குது ஆஃப்டர் டெலிவரி அப்படிங்கிறது. இப்போது ஃபிசியோதெரப்பியில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸு, நியூராலஜி கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் ஹெல்த்தில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாததுனாலையும் தெரியாததுனாலையும் அவங்க அந்த மசில்ஸ், அப்டாமினல் மசில்ஸை ஆஃப்டர் டெலிவரி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இப்போ நீங்கள் போய் கற்றுக்கலாம். நல்லா நிறைய எக்ஸசைசஸ் வந்து இருக்குது, கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், அப்டாமினல் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற நிறைய எக்ஸசைசஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காகவே இருக்குது.
பிஃபோர் டெலிவரியிலேருந்தே சில எக்ஸசைஸை அவங்க கற்றுக்க ஆரம்பிச்சுட்டு டெலிவரி ஆனதுலேருந்து அவங்க அந்த எக்ஸசைஸை இன்னும் அடுத்த லெவலில் அதை புஷ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு 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 கஷ்டம் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் இந்த அப்டாமினல் எக்ஸசைஸ் கற்றுக்கலாம், பேலன்ஸ் ட்ரைனிங் கற்றுக்கலாம். அப்புறம் இந்த பஸ்ஸில் ஏறுறது இறங்குறது கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு படிக்கட்டில் ஏறி இறங்குறதுக்கு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அது அது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு காமன் பிளேஸில் போகும்போது உங்களால் குயிக்காக அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக டாக்டர், இது ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும். அடுத்து இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஆ வணக்கமா, உங்கள் பேர், உங்கள் வயது? மேடம், என்னோட பேரு மகேஸ்வரி மேடம். சொல்லுங்க. எனக்கு ஏஜ் வந்து இப்ப 30 ஆயிடுச்சு மேடம். இப்ப நான் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் மேம் நான் ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டேன் மேடம். அது அப்ப டாக்டர்கிட்ட செக் பண்ணும் போது அவங்க வெயிட் எல்லாம் எதுவும் தூக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த பிட்வீன்ல வந்து நான் ஏதோ ஒரு அர்ஜென்டா நான் ஒரு கேன் வாட்டர் தூக்கி இடுப்புல வச்சதுனால மேடம் டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது நர்வ் பல்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம் பேக் போன்ல. அது வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்து ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன்னா கியூர் ஆகுமா இல்ல ஃபர்தரா வேற ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமான்னு தெரியல மேடம். சேம் டைம் எனக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு மேடம். அந்த அப்டமன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அதையும் நான் ரெடியூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணலாமா இல்ல ஒன்னு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு பேக் பெயினுக்கு செகண்ட் வெயிட் ரெடியூஸ் பண்ணணுமான்ற பத்தி நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் மேடம். கண்டிப்பா மேம், டாக்டர் சிவகுமார் உங்களுக்கு அதுக்கான தெளிவான பதிலை சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி முதுகுல அடி விழுந்தது அப்படின்றது, இப்போ அது வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? இல்ல சார், இப்பதான் சார் பெயின் ரொம்ப லெஃப்ட் லெக்ல நிறைய இருக்கு, நம்ப ஓவரா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு சார். ஓகே, கால் ஏதாவது மரத்து போற மாதிரி அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கா? ஆமா சார், ஆமா சார். ஓகே, நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ட்ட நீங்க கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஒரு முதலுதவியும் அந்த அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு கைடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்ட நீங்கள் வந்து அதுக்குரிய முறைகளான பயிற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும். நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, உங்கள் வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இப்போ புதுசாலாம் இப்போ நாங்கள் என்ன சொல்லுவாங்க ஃபிசியோதெரபிஸ்ட், நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னேன், வயிறு மசில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது கூட முதுகு வலிக்கு ஒரு காரணம் அப்படின்னு இப்போ புதுசாக அந்த மாதிரி ஒரு ஸ்டடி வந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த வயிறு மசிலுக்குரிய எக்ஸசைசஸை வந்து நிறைய பண்ணணும், அப்டாமினல் எக்ஸசைசஸ் நிறைய பண்ண ஆரம்பிக்கணும். பட் எடுத்ததுமே வந்து நீங்கள் அதிகமாக பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பேக் ஸ்ட்ரெயினாக இருக்கிறதுனால ஒரு பேலன்ஸ்டு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் உங்களுடைய அப்டாமினல் மசில்ஸுக்கும் பேக் மசில்ஸுக்கும் ஒரு பேலன்ஸ்டு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சிட்டிங் பாஸ்டர், நீங்கள் எப்படி உட்காடுறீங்க, எந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை செய்யும்போது எதில் வந்து உங்கள் ஸ்ட்ரெயின் இருக்குது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பதிய இந்த இந்த இடத்துல பதிய விரும்புகிறேன். முக்கியமாக இப்போ வந்து ஒரு 4 வீலும் ஒரு பேஸும் இருக்கிற சேரெல்லாம் எல்லாரும் கம்ப்யூட்டர் சேர் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணுறாங்க, உண்மையிலே அது கிடையாது. ஒரு எர்கனாமிக் டிசைன்டு சேர் தான் ஐடியல், குட் ஃபார் த ஹெல்த். இல்லைன்னா அந்த சேரே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பேக் பெயினை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக. அதனால் நல்ல சேரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. அடுத்து இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சார், உங்கள் வயது? வணக்கம் சார், உங்கள் பேர், உங்கள் வயது சொல்லுங்கள் சார். என் பேர் சக்கரவர்த்தி. சொல்லுங்கள் சார். நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேம்மா. எங்கள் பிரதருக்கு ஹலோ சொல்லுங்க சார், கேக்குது சொல்லுங்க. அவருக்கு வந்து அப்டோமினல் பெயின் இருந்தது. ஓகே. அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்னு சொல்லிட்டு ப்ராஸ்டேட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் வந்து அது வந்து ஒரு கேன்சர்னு நினைச்சிட்டு இன்னும் தன்னை வந்து ஒரு எப்பவுமே நோயாளியா நினைச்சு டிப்ரஸ்டா இருக்காரு. ஸோ இதுக்கு கரெக்டான தீர்வு வந்து ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டால கொடுக்க முடியும் அப்படிங்கறனால டாக்டர் நந்தகுமார் புஜம் சார் சொல்லுங்க. எவ்வளவு நாளா இது இருக்கு அவருக்கு? அவர் ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து ரிமூவ் பண்ணி 6 மந்த்ஸ் ஆச்சு சார். 6 மந்த்ஸ் ஆச்சு. இதை தவிர வேற என்னன்னா அறிகுறிகள்லாம் அவரு ஏதாவது சிம்டம்ஸ் எதனா சொல்றாரு? பிபி இருக்கு. சைக்காலஜிக்கலா அவருக்கு டிப்ரஷன் சொன்னீங்களே. அவருக்கு ஒரு ஆங்ஸைட்டியும் இருக்கு, as well as டிப்ரஷன் இருக்கு, ரெண்டுமே இருக்கு.
ப்ராப்பராக வந்து முதல்ல ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும். அவருக்கு டிப்ரெஷன் என்ன லெவலில் இருக்குது, மைல்டில் இருக்கா, மாடரேட்டில் இருக்கா, சிவியரில் இருக்கான்னு பார்க்கணும். ஆங்ஸைட்டி நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஃபோபியா மாரி இருக்குது. ஆக்ரோஃபோபியா வெளியே போகிறதுக்கு க்ரௌட்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போது அந்த ஃபோபியா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி ரிலேட்டட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அசஸ்மெண்ட் பண்ணணும். ஃபர்தராக அவங்களுக்கு அந்த காக்னிஷன், அந்த ஆங்ஸைட்டி க்ரியேட் பண்ணுற அந்த காக்னிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இரேஷ்னலாக இருக்கும், ஒரு எரராக இருக்கும். இப்போது ஆன்டிசிபேட்டட் ஆங்ஸைட்டி, வெளியே போனால் என்னை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேன்சர் இருக்குது, அதை பற்றி வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டிக்மா இருக்கும், யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, இதுமாரிலாம் ஒரு இரேஷ்னல் ஃபியர் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இதை பற்றிலாம் வந்து நாங்கள் தெரபி செஷனில் டீல் பண்ணுவோம். இந்த இரேஷ்னல் ஃபியரை ரேஷ்னலாக மாற்றிட்டு அவங்களுக்கு அந்த காக்னிஷன் சேஞ்ச் பண்ணதால் டிப்ரெஷன், அதை ரிலேட்டடாக இருக்கிற அந்த ஆங்ஸைட்டி இதெல்லாம் குறைஞ்சிரும். கண்டிப்பாக. அடுத்து இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், உங்கள் பேர், உங்கள் வயது? அன்னலட்சுமி. ஆ ஓகே. உங்களுக்கு எந்த டாக்டர் கிட்ட பேசணும் மேடம்? அதான் பேக் பெயின் இருக்குன்னு சொன்னேன் மேடம். ஓகே ஓகே. எவ்வளோ நாளாக உங்களுக்கு பேக் பெயின் இருக்குமா? ஒரு 20 வருஷமாக இருக்குது சார். எங்கள் மாமியார் இருக்குதான். ஓகே. என்ன இப்போ என்ன வயசாகுது உங்களுக்கு? 58 சார். 58 ஆகுது. இப்போ என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கு பேக் பெயின்? பேக் பெயின் வந்துச்சுனா உடனே இந்த மூச்சு விட முடியல சார். இந்த ஜெஸ்ட்லாம் வந்து வீங்கிக்குது, ஜெஸ்ட்லாம் வந்து கல் மாதிரி ஆயிடுது. மூச்சு விட முடியல, பெயின் ஜாஸ்தியா இருக்கு. சரிங்க. அதாவது நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இந்த பெயின் இருந்ததுனால உங்களுக்கு இந்த பெயின் வந்தாலே ஒரு ஆங்ஸைட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க வந்து ப்ரீத்திங் எக்ஸசைசஸும் கொஞ்சம் பண்ணணும். ஸோ அப்பர் செஸ்ட் எக்ஸசைசஸ் அப்படின்னு சில ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போது அவங்களுடைய படுக்கிற இடம் வந்து எப்படி இருக்குது, அவங்க பெட்டு வந்து எந்த மாதிரி, ஒரு தரையில் தான் படுக்கிறாங்க. ஆனால் ப்ரீஃபரபிளி வலி இருக்கும்போது தரையில் படுக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. அவங்க காட்டில் படுக்கணும், அது மேலே மெத்தை இல்லாமல் படுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு தரையில் உட்காந்து எழுந்திருக்கும்போது சம்டைம் வந்து பேக் ஸ்ட்ரெயின் ஆக சான்சஸ் இருக்குது. வேறு என்ன கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள். ஜஸ்ட் வந்து சார், பெயின் வரப்ப ஜஸ்ட் வந்து ரொம்ப கல் மாதிரி ஆயிடுது சார். அதான் அவங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க வந்து தன்னை வந்து ஒரு ஹார்டாக வச்சுக்கிறது மாதிரி நீங்கள் சொல்கிறது இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணும், நிறைய ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு ஏஜும் ஆயிருக்கிறதுனால அட்லீஸ்ட் டெய்லி ஒரு அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ஜாயிண்ட்டையும் ஒரு 2-3 times மூவ் பண்ணுற மாதிரி பேசிக் எக்ஸசைசஸ் எல்லாம் அவங்க ரெகுலராக பண்ண அவங்களுக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ப்ளஸ் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் நிறைய பண்ணணும். இது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க இந்த எக்ஸசைசஸ் எல்லாம். இது பண்ணங்கனாலே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ் ஆகும், ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிச்சயமா டாக்டர். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பெயர். என் பெயர் விமலாங்க. ஓகேம்மா, உங்கள் எந்த டாக்டர் கிட்ட உங்களுக்கு பேசணும்? விமலாங்க. 38 சொல்லுங்கம்மா. 38 ஆகுதுங்க எனக்கு. வண்டியில் போகும்போது ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டேங்க. கீழே விழுந்ததுனால இடுப்பு வலி இருந்துச்சுங்க. டாக்டர் கிட்ட காட்டிட்டு இருந்தேன், ரத்த கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வருஷம் இல்லாம இருந்துச்சுங்க. இப்போ ஒரு வருஷமா முன்னாடி நான் டூர் போனங்க, ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வந்ததுல இருந்து இடுப்பு வலிங்க. இப்போ டாக்டர் கிட்ட காட்டி ஒன்னும் சரியாகலீங்க. கீழே உட்கார முடியறது இல்ல, குமிய முடியறது இல்ல, அதாவது படுக்கவும் முடியறது இல்லைங்க. திரும்பி சைடா படுக்க முடியறது இல்லைங்க. நீங்க இப்ப ஒரு இந்த ஒரு வருஷமா நீங்க ஏதாவது எக்சர்சைசஸ் எல்லாம் பண்ணீங்களா? பிசியோதெரபி சொல்லி கொடுக்கிற எக்சர்சைஸ் எல்லாம் எக்சர்சைசஸ் பண்ணீங்களா? அவங்க லைன் கட். ஓகே. எக்சர்சைஸ் டாக்டர் சொல்லலீங்க, ஆனா ட்ரீட்மென்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் இப்போ நீங்க அந்த ஒரு வருஷமா நீங்க கொஞ்சம் நல்ல நிறைய எக்சர்சைசஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா அந்த மசில்ஸ் வந்து வீக் ஆகாம இருக்கும். இப்போ முக்கியமாக என்ன அப்படின்னா ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பயத்தினால அந்த இடத்த வந்து நம்ம அசைக்காமையே அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மசில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த மசில்ஸ் வந்து வீக் ஆயிரும். இந்த வீக்னஸ் வந்து அகெயின் பெயின் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அவங்க என்ன பண்ணோம், ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபிசியோதெரப்பி எடுத்து அந்த பெயினை குறைக்கிறதுக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி கொடுக்குறோம். அதுக்கப்புறமா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி கொடுக்குறோம். ஸோ அந்த ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் வந்து பொதுவாக அந்த வர்றவங்களுக்கு நாங்கள் வந்து டீச் பண்ணி வீட்டில் அதை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து அதை முறையாக பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் எபிசோடு வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ட்ராவல் பண்ண ரெண்டு நாளாக
அதுக்கப்புறம் தான் இந்த வலி வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போது என்னென்னா நீங்கள் வந்து அந்த ட்ராவல் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு வண்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க, உங்களுடைய ட்ராவல் பொசிஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாமே வந்து இந்த பேக் பெயினுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதாவது நம்மளுடைய அதை அந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாஸ்டர் நம்மளுடைய பொசிஷன் தான் வந்து மெயினாக இந்த ஜாயின்ட் பெயின்ஸுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு எர்கனாமிக் பாஸ்டர் இல்லைனா ஒரு ஒரு ரிலாக்ஸ்டு பாஸ்டராக இருந்தால் கூட ஓகே தான், பட் ஸ்ட்ரெயின் ஆகும்போது தான் இந்த மாதிரி ஒரு பெயின்லாம் இன்டியூஸ் ஆகுது.